ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரே ஏஜில் உள்ள நடிகர் நடிகைகளை பற்றி பார்க்க போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தல அஜித் நம்ம தல அஜித் வந்து விஸ்வாசம் படத்தை வந்து ஆக்ட் பண்ணிட்டு வராங்க இவங்களுக்கும் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் இவங்க ஒரு ஆக்ட்ரஸ் அண்ட் டேரக்டர் அப்படின்னே சொல்லலாம் இவங்க நிறைய படங்களில் சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்காங்க இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரே ஏஜ் தான் நாற்பத்தி ஆறு அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜெயம் ரவி இவங்க பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க இவங்க அப்கமிங்கில் டிக் 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 சங்கமித்ரா இந்த மாதிரி படங்களை வந்து கமிட் ஆகியிருக்காங்க இவங்களுக்கும் நடிகை கௌசல்யா இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே வயசு தான் முப்பத்தி ஏழு அடுத்து நம்ம போகிறது டேரக்டர் சமுத்திரகனி இவங்க ஒரு ஆக்டர் அண்ட் டேரக்டர் அப்படின்னு சொல்லலாம் நிறைய படங்கள் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கும் உலக அழகி ஐஸ்வர்யா ராய் இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரே ஏஜ் தான் நாற்பத்தி நாலு அடுத்து நம்ம போகிறது இளைய தளபதி விஜய் இவங்க பார்த்தீங்கன்னா விஜய் அறுபத்தி ரெண்டாவது படம் எடுத்துட்டு இருக்காங்க ரசிகர்கள் மத்தியெலாம் நிறைய எதிர்பார்ப்பு வந்து இந்த படத்துக்கு ஏற்பட்டிருக்கு இவங்களுக்கும் உமா பத்மநாபன் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே வயசு தான் நாற்பத்தி மூணு அடுத்து நம்ம பார்க்க போகிறது சூர்யா சூர்யா எதிர்பார்த்த வரைய தானா சேர்ந்த கூட்டம் வந்து நல்ல வசூலையும் ஏற்படுத்திச்சு நல்ல வரவேற்பையும் கொடுத்துச்சு இவங்களுக்கும் அனுபமா குமார் இவங்க நிறைய படங்கள்ல முக்கிய ரோல் பண்ணியிருக்காங்க இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே ஏஜ் தான் நாற்பத்தி ரெண்டு அடுத்து நம்ம பார்க்க போகிறது உதயநிதி ஸ்டாலின் இவங்க வந்து இப்போ அப்கமிங் மூவியில் நிமிர் படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க இந்த படம் வர ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ஆக இருக்குது இது மட்டும் இல்லாமல் கண்ணே கலைமானே இது மாதிரி போன்ற படங்களில் கமிட்டாக இருக்கிறதா தகவல் வந்திருக்கு இவங்களுக்கும் சிம்ரன் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே ஏஜ் தான் நாற்பது அடுத்து நம்ம பார்க்க போகிறது விக்ரம் விக்ரம் வந்து நிறைய அப்கமிங் மூவிஸில் வந்து கமிட் இருக்காங்க விக்ரமும் கமலும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறதா தகவல் வந்திருக்கு இவங்களுக்கும் நடிகை ரேவதி இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரே ஏஜ் தான் ஐம்பத்தி ஒன்று அடுத்து நம்ம பார்க்க போகிறது ராகவா லாரன்ஸ் இவங்க ஒரு ஆக்டர் ப்ளஸ் டேரக்டர் டான்சர்னு சொல்லலாம் இவங்க நிறைய படங்கள் வந்து டேரெக்ட் பண்ணியிருக்காங்க இவங்க அப்கமிங் மூவியான காஞ்சனா த்ரீ வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க இவங்களுக்கும் நடிகை மீனா இவங்க ரெண்டு பேத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஏஜ் தான் நாற்பத்தி ஒன்று அடுத்து நம்ம பார்க்க போகிறது காளி வெங்கட் இவங்க பார்த்திங்கன்னா தெகடி முண்டாசுப்பட்டி தொடர்ந்து மெர்சல் தெரி அண்ணாதுரை வேலைக்காரன் மாதிரி படங்களை வந்து ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இவங்களுக்கும் காஜல் அகர்வால் இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரே ஏஜ் தான் முப்பத்தி ரெண்டு அடுத்து நம்ம பார்க்க போகிறது சசிகுமார் இவங்க ஒரு டேரக்டர் ப்ளஸ் ஆக்டர் அப்படின்னு சொல்லலாம் இவங்க நிறைய படங்கள் வந்து டேரக்ட் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கும் நடிகை தேவையானி இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரே ஏஜ் தான் நாற்பத்தி மூணு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தமிழ் ஸ்பைஸியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க